என் பேர் அர்ச்சனா, நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் 2019 பாஸ்ட் அவுட் அக்ரி படித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். நானாக விஷ் என்னோட விஷயில தான் நான் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். 2019 வந்து எஸ்ஓக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். ப்ரிலிம்ஸ் கிளியர், ஃபஸ்ட் டைமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் எஸ்ஓ ப்ரிலிம்ஸ். மெயின்ஸில் வந்து பட் என்னால் கிளியர் பண்ண முடியல, ஜஸ்ட் ஒன் மார்க்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து லாக்டவுன் வந்துச்சு, என்னால் இன்ஸ்டியூட்டும் இல்லை அப்போ. ஸோ நான் வீட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்பயும் என்னால் அந்த ஒன் இயர் வந்து 2020 நான் எந்த ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் அப்போ அதுக்கப்புறமே வந்து இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வர எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் வந்து கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் என்னால் அந்த அளவுக்கு இது பண்ண முடியல, ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி விட்டுட்டேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க் IDBI அசிஸ்டன்ட் மேனேஜர் எழுதியிருந்தேன். ராஜா சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் கால் பண்ணி அவர்கிட்ட கிளியர் ஆனதும் கேட்டேன், இன்டர்வியூ போகலாமா சார், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் கூப்பிட்டாங்க, அதுக்கும் போடுமான்னு கேட்டேன், போயிட்டு வாங்கம்மா அப்படின்னாரு. அப்புறம் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறமே ஜாயின் பண்ணுமா என்ன சார் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்போ நான் பிஓ மெயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன்னு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து அது என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இடையில ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நான் விடலை. என்னோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக என்னோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னா 2019 இப்போ வரைக்குமே நான் எந்த இடத்துலையுமே கேப் விடவே இல்லை, கன்சிஸ்டன்சியாக நான் படிச்சுட்டே தான் வந்தேன். ஸோ இப்பயும் வந்து அதே தான், இங்கே இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன், கொஞ்ச நாள்லேயே சூப்பர் பேட்ச் ஆரம்பித்தாங்க. வந்து இங்கே முக்கியமாக என்ன சூப்பர் பேட்ச்லனா, எனக்கு பிடிச்ச விஷயம் சிஏ டெய்லி படிக்க சொல்லிடுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா சிஏயும் வந்து இங்கேயே படிச்சிருவோம், ப்ரிலிம்ஸ் டெஸ்டிங் ஒன்று போடுவோம், மெயின்ஸ் டெஸ்டிங் ஒன்று போடுவோம், வீட்டில் போய் சிஏ படிக்கிறது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி கொடுக்குற விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. கம்ப்யூட்டர் எப்படி படிக்கணும், ப்ராக்டிக்கலாக எப்படி படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. லேப் எடுத்து வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்களாம் வந்து போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் ஞாபகம் இருக்கும் மனப்பாடம் பண்ணாமல் அப்படின்னு. இவங்க கொடுக்குற ஐடியாஸ் கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் என்னோட டார்கெட் என்னன்னா, ஆகஸ்ட் போன மாதம் 6th பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்தேன், எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அடுத்த ஆகஸ்ட்குள்ளே என் கையில் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய எய்மாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் இப்போ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் இதோட என்னோட சக்ஸஸ் முடியாது கண்டிப்பாக. அடுத்து என்னோட எய்ம் வந்து பிஓ தான். இந்த டைம் நிறையா வேகன்சி இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட ரெக்வஸ்ட் வந்து இது தான், யாருமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இன்ஸ்டியூட்டில் நிறையா வந்து ஷெட்யூல் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே கூட இப்போ சேர் விடுறது இல்லை. ஸோ எல்லாமே கிளாஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டைம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, என்றைக்குமே வந்து கன்சிஸ்டன்சியாக படிங்க, எங்கேயுமே வந்து எக்ஸாம் வரல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்னன்னா, என்னோட பாசிட்டிவ் வந்து நான் சிஏ ரொம்ப படிக்க பிடிக்கும். ஸோ நான் எழுதி எழுதி படிச்சுட்டே இருப்பேன், வராத ஒரு சப்ஜெக்ட்னா அது ஆப்டி தான், எனக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அச்சீவ் பண்ணவங்களுக்கு, இனிமே உள்ள வர அச்சீவர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.